அப்புறம் வந்துங்க சிவலிங்கத்தை பற்றி எனக்கு ஒரு சில தோன்றுதல்கள் இன்னைக்கு தோணுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கும் சிவலிங்கத்துக்கும் சிவ உருவப்படத்துக்கும் இடையேயான ஒரு கனெக்டிவிட்டி ஆச்சுங்களா. இந்த பூமியில் எந்த ஒரு பெண்ணாயினும் சுடுகாட்டில் வாழும் பாம்புகளை கழுத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு மனிதனை விரும்புவாங்களா? மாட்டாங்க. ஐடி இடிப்பு அப்படி இப்படின்னு. ஆனால் நம்முடைய புராண கதைகளில் சிவன் இருக்கும் இடம் மயானம், அப்புறம் அவர் கழுத்தில் பாம்பு, இதெல்லாம் வச்சு இருந்தாலும் சிவத்தை பார்வதியானவர் விரும்பி மணந்து சக்தியானவங்க திருமண வாழ்க்கையில் இணைஞ்சதாக கதைகள்லாம் வரும். யோசிச்சு பாருங்க இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னா. சிவன் ஏன் மயானத்தில் இருக்காரு அப்படின்னா, சிவமானவர் தன்னுடைய நம்முடைய உயிரணுக்கள் விரயம் செய்யும் போது கோடான கோடி உயிரணுக்கள் மரணிக்குது, மரணம் அடையுது ஆச்சுங்களா. அதுபோல மரணம் அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த உயிரணுக்கள் கோடி கோடி உயிரணுக்கள் மரணம் அடைஞ்சாதான் ஒரு உயிர் பிறப்பெடுக்குது. நம்முடைய பிரம்மச்சரியம் தவறி இனப்பெருக்க செயல்பாடுகளுக்குள்ள போகும்போது என்னங்க, கோடான கோடி உயிரினங்கள் வதைக்கப்பட்டு உயிரினங்கள் அழிந்து அதன் பிறகே ஒரே ஒரு உயிர் அந்த சக்தியின் பெண்ணின் கருவில் இணைந்து குழந்தையாக மாறுது இல்லைங்களா. ஆகவே தான் நம்முடைய சிவம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம், சிவம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் அணுக்களை அபரிமிதமாக மனித உடலில் இருக்கும் சிவலிங்க உறுப்பு அப்படின்னா இனப்பெருக்க பாகங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்தது, அதில் அபரிமிதமான உயிரணுக்கள் அழிக்கப்படுகிறது. அப்போது சிவன் அழிவின் கடவுள், மரணத்தின் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உணர்த்தறக்காக. அப்புறம் அதே சிவம் வந்து தவ நிலையில் இருக்கிற படங்கள் இருக்கும். தவ நிலையில் பார்த்தீங்கன்னா சிவம் அமர்ந்திருப்பார், கழுத்தில் பாம்பு இருக்கும், பாம்பு பக்கத்தில் பார்வதி அமர்ந்திருப்பாங்க. இதன் தாத்பரியம் உணர்த்தறக்கு எப்படி உணர்த்த முடியும் சாதாரண மக்களுக்கு? குண்டலினி நம்முடைய உயிர் அணுக்களை குண்டலினி எனும் நாகத்தில் ஏற்றி சகஸ்ராரதம், தலைக்கு மேலே தான் பாம்பு இருக்கும், அப்போது இந்த தோள்பட்டைக்கு மேலே, அப்போது சகஸ்ராரதலத்தில் சக்தியோடு கொண்டு இணைக்கணும். நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யக்கூடாது, வீண் செய்யக்கூடாது, தனக்குள்ளாகவே சக்தி இருக்குது, அது குண்டலினி ஆற்றல் மூலமாக அது மேலெழும்பி வருகிறது. உயிரணுக்கள் மேலெழும்பி வரும்போது குண்டலினி ஆற்றல் வலிமை அடைகிறது அப்படின்ட்டு பல்வேறு சூட்சுமங்கள் இருக்குதுங்க. ஆனால் இது எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஒரு குருகுல கல்வி முறை, பிரம்மச்சரியத்தை பற்றிய ஒரு கலை, அதை பற்றி விந்து ஜெயம் பற்றிய ஒரு பாடத்திட்டம் நம்ம அதை உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உண்மை என்னன்னு தெரியும, உண்மையை உணர்ந்து அதை நம்ம விளக்கம் சொல்லுவதற்கு பல்வேறு கதைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அது புரியும், அது நீண்டகாலம் மறக்காமல் இருக்கும். அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் பிரம்மச்சரியத்தில் பல்வேறு கதைகள், நம்முடைய உயிரணுக்களை காப்பதற்காக ஏன் சித்தர் பாடல்களில் 4 பாட்டில் 2 பாட்டு விந்து சக்தியை பற்றியும் உயிரணுக்களை பற்றியும் நம்முடைய அனைத்து குண்டலினி சக்கரங்களை பற்றியும் இப்படியே தான் சித்தர் பாடல்கள் இருக்கும். பெரும்பாலான பாடல் இப்படி தான் இருக்கும், கருநெல்லி சாற்றை குடிக்கணும், அப்புறம் கருநெல்லி சாற்றை வாயில் குடிக்கக்கூடாது, கருநெல்லி சாறு வெண்மை நிறத்தில் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து நம்முடைய உயிர் மேல் நோக்கி எடுக்கணும். எத்தனை ரகசியமான பாடல் எல்லாமே எல்லா சித்தர்களும் உணர்த்தி சொன்ன விஷயம், கடவுள் வெளியில் இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்ட்டு.